இரண்டு ஆபாச இணையதளங்களின் பெயரை குறிப்பிட்டு அதில் வரும் காட்சிகளை என்னால் முழுமையாக ரசிக்க முடியவில்லை இதற்கு காரணம் அந்த ஆபாச காட்சிகளில் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பது சப்டைட்டில் போடப்படவில்லை என்றும் இதனால் நான் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானேன் என்றும் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் சட்டத்தை மீறியுள்ளனர் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் ஆபாச இணையதளங்கள் மீது தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சம்பந்தப்பட்ட இணையதளங்களின் நிர்வாகிகள் ஆஜராகி சப்டைட்டிலை பார்க்க வேண்டுமென்றால் அதற்காக தனியாக இணைப்பு அடையாளத்தை தந்துள்ளோம் ஆனால் அதை இவர் கிளிக் செய்யாமலேயே வளர்க்க தொடர்ந்துள்ளார் என்றும் இதனால் தான் அவரால் சப்டைட்டிலை பார்க்க முடியவில்லை என்று விளக்கமளித்தனர் இது குறித்து அந்த வாலிபரும் விளக்கம் அளிக்கப்பட்டது அவர் உடனே மகிழ்ச்சியடைந்து இந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டார் இதைத் தொடர்ந்து வழக்கை முடித்து வைப்பதாகவும் நீதிபதியும் உத்தரவிட்டார் வடிவேலு பாணியில் சொல்வதற்கென்றால் சப்பா முடியலா சாமி